السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم ان الله عليم خبير قالت الاعراب امنا قل لم تؤمنوا ولكن قولوا اسلمنا ولما يدخل الايمان في قلوبكم وان تطيعوا الله ورسوله لا يلتكم من اعمالكم شيئا ان الله غفور رحيم وقال هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالِ مُبِينَ وقال نبي صلى الله عليه وسلم قال الله تعالى لا يزال عبدي يتقرب إلي بالنوافل اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها ناحقه العظيم அல்லாஹ் மசல் அலா செய்தா முகமதிம் வ அலா அலி செய்தா முன் வபாரிக் வசல்லிம் கமா தொஹிபு வத்தர்லா அதுதமா தொஹிபு வத்தர்லா அல்லாஹு மசல் அலா சயதுனா முகமதின் வசீலதி இலே கலி வசல்லி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்மை படைத்த இறைவன் மனித படைப்பை பற்றி குறிப்பிடும் போது யா ஐயுகண்ணாஸ் மனிதர்களே உங்கள் யாவரையும் ஒரே ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோம் படைப்பை மையமாக வைத்து பார்க்கும்போது உங்களில் யாருடைய விஷயத்திலும் எந்த ஏற்றத்தாலும் கற்பிக்க முடியாது நீங்கள் எல்லோரும் ஒரே ஆண் ஒரே பெண்ணுக்கு பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு மத்தியில் குடும்பம் கோத்திரம் என்று ஏற்படுத்தி இருப்பது பெருமை பாராட்டுவதற்காக அல்ல நான் இந்த குலத்தை சார்ந்தவன் அந்த குலத்தை சார்ந்தவன் என்ற பெருமை பாராட்டுவதற்காக அல்ல அல்லி தாரஃபு ஒரு அட்ரஸுக்காக ஒரு முகவரிக்காக ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக தவிர நான் இந்த குலத்தை சார்ந்தவன் நான் அரபி பேசக்கூடியவன் நான் அரபி அல்லாதவன் நான் நிறத்தால் வித்தியாசமானவன் சிகப்பு நிறத்தை கொண்டவன் என்ற எந்த பாகுபாடும் பிறப்பை வைத்து கிடையாது அரபியின் அஜமியின் அஜமியின் அகமர அகமர அல அல அஸ்வத அஸ்வத யாருக்கும் எந்த எந்த வகையிலும் பிறப்பை வைத்து சிறப்பும் கிடையாது எல்லோரும் குள்ளுக்கும் நீங்கள் எல்லோரும் ஆதம் மக்கள் துராப் ஆதமும் மண்ணால் படைக்கப்பட்டவர் எந்த வகையில் நீங்கள் சிறப்பை எதிர்பார்க்கிறீர்கள் அப்படியானால் படைப்பினங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வே கிடையாதா என்றால் ஏற்ற இருக்கிறது அது படைப்பை மையமாக வைத்த ஏற்ற தாழ்வு அல்ல இதற்கடு அல்லாதுல்ல சானுத்தலா குறிப்பிடுகிறான் இந்த படைத்த இறைவனுடைய பார்வையில் அல்லாதுல்ல சானுத்தலாவுடைய பார்வையில் உங்களில் கண்ணியவான்கள் யார் என்றால் உங்களில் யார் ஒழுக்க சிலர்களோ யார் ஆன்மீக சிந்தனையுடையவர்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியவான்கள் என்றால் யார் அல்லாஹுடைய என்பதற்கு மறு வார்த்தை தான் என்ற வார்த்தை இன் உஹு இல்லல் முத்தகூன் குரானிலே அல்லாது சொல்கிறான் அல்லாஹுடைய நேசர்கள் யார் தக்வாதாரிகள் என்று குறிப்பிடுகிறான் என் அவுளியாவுஹு இல்லல் முத்தகூன் அப்படியானால் அத்கா என்பதில் எவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது முழு சூஃபித்துவமும் அத்கா என்ற வார்த்தையில் உள்ளடக்கி இருக்கிறது முதலாவது நான் இந்த முழு புத்தகத்தினுடைய ஒரு சுருக்கத்தை சுருக்கமாக சொல்கிறேன் அத்கா என்ற வார்த்தையில் முழு சூஃபித்துவமும் அடங்கியிருக்கிறது முதலாவது தசுக்கியத்து நஃப் நம்முடைய நஃப்ஸை ஆத்மாவை தூய்மைப்படுத்துதல் சில விஷயங்கள் உள்ரங்கமான விஷயங்கள் அதை இம்மன்றத்திலே சொல்ல முடியாது காரணம் ஹசரத் அலி அலி அல்லாஹூத் அவர்கள் சொல்கிறார்கள் ஜனங்களுக்கு அவரவர்களுடைய விளக்கத்திற்கு தகுந்தார் போல் விஷயத்தை சொல்லுங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பொய்ப்படுத்தப்பட வேண்டும் என்றா விரும்புகிறீர்கள் என்று ஹசரத் அடி அலி அல்லாஹூத் சொல்வதை போல நான் எல்லா விஷயத்தையும் இங்கே விரிவாக சொல்ல முடியாது ஷிர்கிலே ஜலி ஹபி மின் தபீபின் நமல் என்ற வகைகள் இருக்கிறது அதை நான் சொல்லவில்லை அதை விட்டும் நீங்குவதும் அதே போல நம்முடைய பொறாமை குணம் பணிவை உண்டாக்கும் என்று முதலாவது தலைப்பிலேயே அதைத்தான் குறிப்பிட்டார்கள் நம்மளுடைய பெருமை குணத்தை நீக்குவதுதான் முதலாவது விஷயம் யாரிடத்தில் இருந்த பெருமை குணம் ஷைத்தானிடத்தில் இருந்ததுதான் பெருமை குணம் பெருமை என்று எதற்கு சொல்வது அல்கிபரு பத்தருள் ஹக்கு வகாம்து நாஸ் பிற மனிதர்களை மற்றரகமாக கருதுவது யதார்த்தத்தை ஏற்க மறுப்பது இதற்கு பேர் தான் பெருமை பெருமை என்றால் அல்கிபரு பத்தருள் ஹக் வகாம்து நாஸ் இந்த பெருமை குணத்தை விட்டும் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் அடுத்து பொறாமை குணத்தை விட்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் எப்படி ஹஜரத் ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாமருடைய இரண்டு மக்களில் ஒருவர் மற்றவருடைய விஷயத்தில் பொறாமைப்பட்டார்களோ அந்த பொறாமையின் காரணமாக இறுதியில் கொலை வரை சென்று இந்த உலகத்தின் எல்லா கொலைக்கும் அதனுடைய ஒரு பகுதி முதலிலே கொலை செய்த காபிலை போய் எப்படி அடைகிறதோ எந்த பேராசையினுடைய விளைவாக ஆனதோ எந்த தன்னை விட அடுத்தவருடைய விஷயத்தில் பொறாமைப்படக்கூடிய குணத்தின் காரணமாக ஆனதோ அந்த பொறாமை குணம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் ஆக முதலாவது பெருமை குணம் நீங்க வேண்டும் இரண்டாவது பொறாமை குணம் நீங்க வேண்டும் மூன்றாவது ஆசை இந்த உலகத்திலே அதை அடைய வேண்டும் இதை அடைய வேண்டும் ஆதம் மாலி மாலி மகன் சொல்லிக் கொண்டே போகிறான் இது என்னுடைய பொருள் அது என்னுடைய பொருள் இவைகளையெல்லாம் நான் அடைந்தே தீர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் மனிதா எபன ஆதம் ஆதமுடைய மகனே உங்களுடைய பொருள் எதை என்று எண்ணிக்கொண்டாய் இல்லாம ஒரு தட்டிலேயே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால் சாப்பிடக்கூடிய அந்த உணவை முழுமையாக சாப்பிட்டு முடித்து விடுவோம் என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது பாதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே நம்முடைய உடலை விட்டு உயிர் போய்விடுமானால் எஞ்சிய உணவை ஒரு நாய்க்கு போட்டுருவாங்க ஒரு புனைக்கு போட்டுருவாங்க சாப்பிட்ட சாப்பிடக்கூடிய ஒரு தட்டையில் சாப்பிடக்கூடிய உணவு கூட நம்முடைய பொருள் என்று சொல்லிக் கொள்வதற்கு உத்தரவாதம் இல்லாதது நான் அணிந்திருக்கக்கூடிய ஆடை இந்த ஆடை இருக்கின்ற வரை என்னுடைய உடலிலே உயிர் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது இந்நேரத்தில் நான் மரணமாய் விட்டேனேயானால் என்னுடைய உறவினர்கள் இந்த ஆடையை எதாவது ஏதாவது ஒரு முசாஃபிருக்கு தூக்கி கொடுத்துருவாங்க ஒரு ஏழை கொடுத்துருவாங்க அவர் சொல்லி கொள்வார் இது என்னுடைய ஆடை என்னுடைய ஆடையின் இந்த ஆடை இருக்கின்ற வரை என்னுடைய உடலிலே இந்த ஆடையினுடைய ஆயுட்காலம் எவ்வளவோ அந்த அளவிற்கு கூட என்னுடைய ஆயுள் இருப்பதற்கு எந்த உத்தரவாதம் கிடையாது அப்படியானால் உன்னுடைய ஆடை என்று சொல்லிக்கொள்வதற்கு எது அருகதையானது எதை நீயே அணிந்து கந்தலாய் போய் கிழித்து போய்விட்டு போட்டுவிட்டாய் அல்லவா அதுதான் உனது ஆடை அப்படியானால் நம்முடைய பொருள் நம்முடைய பொருள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அருகதையானதெல்லாம் நாம் எதை அமல்களாய் விக்கிரிகளாய் தஸ்மீகளாய் செலவாத்துகளாய் தர்மங்களாய் பிறதுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களாய் சேர்த்து சேர்த்து அனுப்பி வைப்போம் அல்லவா அதுதான் நம்முடைய பொருள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அருகதையானது ஆக முதலாவது தஸ்கியத்து நஃப்ஸ் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவது இரண்டாவது தஸ்ஃபியத்துல் கல்ப் தஹலியத்துல் குலூப் என்றும் சொல்லுங்கள் இந்த உள்ளம் கல்புல் மூமினை அரசுல்லா இதெல்லாம் இந்த புத்தகத்தினுடைய உள்ளுக்குள் இருக்கிறது கல்புல் மூமினை அரசுல்லா இந்த மூமினுடைய உள்ளத்தை பொறுத்தவரையும் அல்லாஹுடைய சிம்மாசனம் இது இறைவன் இருக்க வேண்டிய இடம் இத்தகைய மூமின் ஊர் இல்லா மூமினுடைய அகப்பார்வைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் கூர்மையான பார்வைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இறைவனுடைய ஒளியை கொண்டு அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார் ஆக இரண்டாவது அம்சம் ஆன்மீகத்தின் இரண்டாவது அம்சம் தஸ்தியத்திற்கு தல் மூன்றாவது நற்குணம் அப்காவிடைய வகைகளிலே மூன்றாம் அம்சம் நற்குணம் முதன் முதலிலே இந்த மக்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காதா நேர்வழி கிடைக்காதா என்ற கவலையில் ரசூலுல்லாஹி ரசூல் அலை வஸ்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய ஜபல நூர் என்ற மலையில் ஹிரா என்ற குகையிலே அங்கிருந்து அமர்ந்து கொண்டு காபத்துள்ளாவை முன்னோக்குகிறார்கள் அங்கே அமர்ந்து முராக்கபா செய்கிறார்கள் தன்னுடைய முழு கவனத்தையும் குவிக்கிறார்கள் உள்ளத்தின் இந்த மக்களுக்கு நேர்வலி கிடைக்காதா நேர்வலி கிடைக்காதா என்ற கவலையில் அல்லாஹ் ஜல்ல சண்முகத்தாலா ஹதர் ஜிபிரல் அலைய சலாத்து வலாம் என்ற வானவரை அனுப்பி எக்ரா ஓதி வீராக என்றார் சொல்ல சொன்னான் அவர்களும் சொல்கிறார்கள் ரசூருல்லா சல்லாசம் சொல்கிறார்கள் மா ஆனபி காரியின் எனக்கு ஓத தெரியாதே என்கிறார்கள் மீண்டும் எக்ரா ஓத தெரியாதே மீண்டும் இக்ரா ஓதத் தெரியாதே கட்டி அணைக்கிறார்கள் அந்த கட்டி அணைப்பினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருந்தது ஹத்தா வஜத்து சீகி பருதல் மூத் மரணத்தின் குழுமையை உணர்ந்தேன் என்றார்கள் ரசூல்லா இஸ்லாஸ் அவர்கள் அந்த அளவிற்கு கட்டி அணைத்ததற்கு பிறகு உள்ளத்திலிருந்து உள்ளம் அங்கே பாய்கிறது குரான் ஷரீஃப் ஓத ஆரம்பிக்கிறார்கள் ஹதரத் ரசூலுல்லா சல்லா அலுவலாம் அவர்கள் இந்த நிலைக்கு பிறகு ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று வீட்டிற்கு வரும்போது அன்னை ஹதீஜா அலியல்லாஹு தலா அனுஹா அவர்கள் ருசுல்லாஹி சல்லல்லாஹு அலைவசன இடத்தில் இருந்த நற்குணத்தை அந்த ஹுஸ்ன குல்க் நற்குணத்தை பட்டியலிடுகிறார்கள் இன்ன கல தசைலூர் ரஹிம வ தஹமீருல் கல்ல வ தக்ஸிபல் மாதோம வ தக்ரையன் லைஃப்பை அலா நவாயிபில் ஹக் தாங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை தாங்களே இறைவன் ஒரு காலம் கைவிட மாட்டான் இறைவன் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் காரணம் தாங்களிடத்திலே ஐந்து வகையான உத்தம பண்புகள் இருக்கிறது ரஹிம உறவினர்களிடத்தில் சேர்ந்து வாழ்கிறீர்கள் முதலாவது பண்பு நற்குணம் என்றால் முதலிலே நம்முடைய குடும்ப உறவினர்களிடத்தில் சேர்ந்து வாழக்கூடிய தன்மை வர வேண்டும் எப்படி விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் விதமாக மன்னிக்கும் தன்மையின் மூலமாக ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியதன் மூலமாக உறவினர்களிடத்தில் சேர்ந்து வாழ்கிறீர்கள் இன்னக்கல்ல தசீலூர் ராகிம அடுத்து ரெண்டாவது வத்தகமில் கல்ல மற்றவர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் மக்காவிற்கு சென்றவர்களுக்கு தெரியும் இப்ப எல்லாத்தையும் தரைமட்டமாக்குறதுக்குள்ள முயற்சி நடந்துகிட்டு இருக்குது நல்ல உயரமான மலைப்பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு வீடு இங்கே ஒரு வீடு அங்க ஒரு வீடு சாதாரணமாக லிஃப்ட் வேலை செய்யாட்டா ரெண்டாவது மாடி மூணாவது மாடி ஏறுறது கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு மலையினுடைய உயரமான பகுதிகளுக்கும் ரசூல்லா இஸ்லாஸ் போய் மேலே போகிறாங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஜாமான் வாங்க வேண்டியது இருக்கா உங்கள் வீட்டில் ஏதாவது ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குதா கரெக்டாக அந்தந்த இடத்துல ஏறி போய் இறங்கி ஏறி போய் இறங்கி யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை கணக்கு பார்த்து கொடுத்தவர்கள் ஹதரத் ரசூல்லாஹ் இஸ்லா சார் உல்கல் ஒத்திபிள் மாதும் வறியவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கிறார்கள் யாராவது ஒருத்தங்க மேலேருந்து மலையிலேருந்து மேலே கீழே இறங்கும் போது விழுந்து காலை உடிச்சிக்கிட்டாங்க கையை உடிச்சிக்கிட்டாங்க அவர்களால் சம்பாதிக்க முடியவில்லை வயோதிகத்தின் காரணமாக சம்பாதிக்க முடியவில்லை ஏதோ உடல் ஊனத்தின் காரணமாக சம்பாதிக்க முடியவில்லை என்றால் யாருக்கு சம்பாதிக்க முடியவில்லையோ அவர்களுக்கு சம்பாதித்து கொடுத்தார்கள் இது நஹுல்க் நறுகுணம் வ தக்ரையின் லைஃப் விருந்தினர்களை இன்முகத்தோடு உபசரிக்கிறார்கள் மன்கான யோமினமில்லாஹி வல் யோமில் ஆஹிரியபோல் யூக்ரீன் லைஃப் ஆ யார் அல்லாஹின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை இருக்குமோ விருந்தினர்களை இன்முகத்தோடு உபசரிக்கட்டும் மார்க்கம் சொல்லி தந்த முறை இந்த ஹுஸ்னே ஹுஸ்னெஹுல்க் ரசுல்லாஹ் இஸ்லாசுடத்திலே முழுமையாக இருந்தது நமக்கும் சொல்லி தந்தார் ஒத்துவையினோ ஆனா நவா ஹக் சத்தியத்தின் அடிப்படையில் யாராவது சோதனையில் மாட்டிக் கொண்டார்கள் யாருக்கோ வந்த விருந்தென்று யாருக்கோ வந்த பிரச்சனை என்று ஒதுங்கி கொள்ளவில்லை ஒரு மனிதர் அவர் அந்நிய மனிதர் தான் வந்து பொதுவான மஜிதீஸ்ல வந்து முறையிடுறார் எனக்கு அபூஜகில் ஒரு சில பணங்கள் தர வேண்டும் யாராவது தர மறுக்கிறார் நான் அமானிதமாக கொடுத்து வைத்தேன் வாங்கி தருபவர் யாராவது உண்டா என்று கேட்கிறார் மற்றவர்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்கிறார்கள் அபூஜைகள்கிட்ட போய் யார் பேச முடியும் ஆனால் ஹஜரத் ரசூல்லா ஹிஸ்வல்லாஸ்லம் எதிரிதான் இருந்தாலும் கூட போய் பேசுகிறார்கள் இவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நீங்கள் கொடுங்கள் துடித்து போய் ஏற்கனவே வீராப்பு பேசியவர் ரசூலுல்லா இல்லாசல் அவர்கள் கதவை தட்டியவுடன் யார் என்று கேட்கிறார்கள் முகமது என்று சொன்னவுடன் துடித்து போய் வருகிறார் அல்லாஹ் தலா அவருடைய விஷயத்தில் ஒரு விலங்கை காட்டி நடுங்க வைத்தான் இது எந்த அடிப்படையில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய உதவி சேர்த்து வந்து விடுகிறது சத்தியத்தின் அடிப்படையில் சோதனையில் மாட்டிக்கொண்டவர்களுக்கெல்லாம் உதவி புரிகிறீர்கள் இவைகள் தான் அடுத்த ரெண்டு கைஃபியத்தை எஹ்ஸான் அது ஜிபிலில் அறி இஸ்லாத்து உஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவிலே வந்து ருசுல்லாஹிஸ் அல்லாஹ் சுடத்திலே கேட்கிறார்கள் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம் அல்லாஹ் என்ற வார்த்தையை தெரிந்திருக்கிறோம் அல்லாஹ் என்றால் யார் யார் அல்லாஹ் அலமுல் லிதாத்தில் வாஜ்பில் உதூதில் முஸ்தஜ்மியில் ஜமிய சிஃபா கமால் இந்த உலகத்திலே உள்ள எல்லோரும் ஒன்று இருப்பதும் ஒன்றுதான் இந்த விஷயங்கள்லாம் பேச முடியும் இல்லாட்டா பேச முடியாது என்பதும் கிடையாது நீங்களெல்லாம் எல்லாம் இருந்தால்தான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும் இல்லை என்றால் சொல்ல முடியாது என்பதும் கிடையாது இந்த உலகத்திலே எல்லோரும் இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான் ஆனால் உஜூத் அவன் இருந்தே தீர வேண்டிய ஒரு உள்ளமை அல் முஸ்தகபீலி ஜமீ சிஃபாத்தில் கமால் பரிபூரணமான அத்துணை பண்புகளையும் தன்னகத்தை உள்ளடக்கி கொண்டவன் தான் அல்லா தில்ல சண்முகத்தாலா நான் பார்க்கிறேன் என்றால் இந்த நாலு சுவருக்கு முள்ள உள்ளதான் பார்க்க முடியும் இந்த சுவருக்கு அப்பால் உள்ளதை பார்க்க முடியாது நான் ஒருவர் பேசினால் நீங்கள் கேட்க முடியும் இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் மைக்க கொடுத்து பேசினா நீங்க எப்படி கேட்க முடியும் அல்லா தில்ல சண்முகத்தாலா எப்படிப்பட்டவன் என்றில் அவனுக்கு வெளிச்சமும் தேவையில்லை எந்த தடையும் அவனுக்கு கிடையாது அதே போல அவனுடைய கேள்வி வ வின்சக்கும் கானுவா சைதி வாஹிதின் ஆதி மனிதர் ஆதமலி இஸ்லாத்துலாம் அவர்கள் முதற்கொண்டு கடைசி மனிதர் வரை ஒரு பரந்த மைதானத்தில் ஒவ்வொருவரும் அவரவருடைய தேவைகளை அவரவர்களுடைய பாஷையில் கேட்பாலும் கூட ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா ஹஜ்ரைய பயணத்தை யோசித்து பாருங்க நாற்பது லட்சம் பேர் அத்துணை பேரும் தனித்தனி பாஷைகளில் எவ்வளவு மெல்லிய குரலில் பேசினாலும் சரிதான் இன்னார் இதை கேட்கிறார் இவர் இதை கேட்கிறார் அவர் அதை கேட்கிறார் என்பதை பிரித்து பிரித்து வழங்கக்கூடிய பேராற்றல் அல்லா தலசன் குத்தலாவை குறித்து அவனுடைய கேள்வி புலன் பரிபூர்ணமானது நம்முடைய கேள்வி புலன் பலகீனமானது ஆக கண்ணியத்துக்குரியவர்களே ரசூல்லா இஸ்லாம் கேட்குறாங்க அல்லாண்டா ஈமாண்டா என்ன இஸ்லாம்டா என்னன்னு அடுத்து அக்பிரி அணில் யஹான் ஈமான் இஸ்லாம் இவைகளை எல்லாம் மெருகூட்டக்கூடிய விதம் யாது எஹ்ஸானுடைய நிலை என்ன என்று கேட்கிறார்கள் அப்போதுதான் ஹதரத் ரசூலுல்லா இஸ்லாம் பதில் சொன்னார்கள் அன் தாபுதல்லாக கண்ணக்க தரா இல்லம் தக்குன் தரா ஹூ எராக் நீங்கள் அல்லாஹ் தல்ல சானு தலாவை வணங்கும் போது நீங்கள் அவனை பார்க்கிறீர்கள் என்பதைப் போல் வணங்க வேண்டும் நீங்க அவனை பார்க்கணும் இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் எனக்கு முன்னால் பேசிய கணியத்திற்குரிய சகோதரர் சொன்னதை போல நீச்சலை விளங்குவதாக இருந்தால் படித்து விளங்க முடியாது ஒரு நீரில் இறங்கு இறங்கி பழகன் இந்த புத்தகம் எப்படி ஆன்மீக பாதையில் உள்ளே நுழைவது என்பதை அற்புதமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகம் ஆனால் வெறுமனை படிப்பது மாத்திரமல்ல ஆசானிடம் சென்று முறையிட்டு இதனுடைய விளக்கம் என்ன நாங்கள் எப்படி எங்களுக்கு என்ன பாடம் தருகிறீர்கள் என்று சொல்லி கற்றுக்கொள்வதற்கு தான் அதனுடைய தூண்டுதல் தான் இந்த புத்தகம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே எஹசானுடைய நிலை நாம் அல்லாவை பார்ப்பதை போல் வணங்குவது இரண்டாவது அந்த உயர்ந்த நிலை இல்லை என்றால் ப இல்லம் தக்கும் தராகு பின்னஹூ யராக் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை கொண்டு வரக்கூடிய முராக்கபா முதலாவது யஹானுடைய நிலை என்னவெனில் முதலாவது முஷாகதா இரண்டாவது குறை அந்த நிலையை அடைவதற்கான முராக்கபா நிலை அடுத்து அல் குருபா குருப இலாகி குருப இலாகியை பொறுத்தவரையும் மிக சிறந்த விஷயம் அல்லாவை நெருங்குவதற்கான ஆரம்ப கட்டம் அமல்கள் தான் அமலை விட நெருக்கமாக ஆகுவதற்கு வேறு வழியே இல்லை முதல் விஷயம் அடுத்து நெருங்குவதற்கு லா ஒரு அடியான் உபரியான வணக்கங்களின் மூலமாக என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் இந்த நெருக்கத்தின் உச்சகட்டமாக இப்படியே உச்சக்கட்டமாக வருகிறது அல்லாஹ் மாரிபத் அல்லாதுல்லாவை அறியக்கூடிய ஒரு நிலை அல்லாஹுடைய மாரிபத் அந்த நிலை வருமானால் ஹத்தா நான் அவரின் மீது அளவு அடந்து அன்பு செலுத்தி விடுகிறேன் இந்த நிலை வர வேண்டும் இதற்காக உள்ள நிலை என்ன அவர் பார்த்துட்டாரு அந்த நிலையில் அதற்கு பிறகு ஆகிவிடுகிறார் இதற்கு அடுத்த கட்ட நிலை அல்லாஹ் மீது அப்படியே அர்ப்பணமாகி விடக்கூடிய நிலை இந்த நிலைக்கும் பிறகு கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு பிறகு அப்புறம் ஒரு நிலை வருது பக்காவுடைய நிலை இந்த பக்காவுடைய நிலை வருமானால் ஹதீஸ்லே வருவதை போல குந்தது உள்ளது வலிசான உள்ளதி எம் சிபிகா வரிஜலகுள்ளத்தி எம்சிபிகா அதற்கு பிறகு அவர் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் மாறிவிடுகிறேன் அவர் பிடிக்கக்கூடிய கரமாக நான் மாறிவிடுகிறேன் அவர் கேட்கக்கூடிய காதாக நான் மாறிவிடுகிறேன் நடக்கக்கூடிய காதாக நான் மாறிவிடுகிறேன் என்ற உயர்ந்த நிலை அந்த நிலை வருமானால் இந்த நாலு சுவர்லாம் தடையாக இருக்காது இந்த சுவருக்கு அப்பால் உள்ளதையும் பார்க்க முடியும் எல்லா விஷயத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த உன்னத நிலைதான் பக்காவுடைய நிலை அதை விரிவாகவும் இங்கே சொல்ல முடியாது இந்த நிலைக்கு என்ன இந்த நிலையை வருவதற்குத்தான் இதே புத்தகத்தில் எழுபதாம் பக்கத்தில் ஒரு சூஃபி வெற்றி அடைவதற்கான வழியாது என்ற கேள்விக்கு வரும்போது நான்கு அம்சங்களை சொல்கிறாங்க அந்த நான்கு அம்சத்தை சொல்லி விஷயத்தை முடிக்கிறேன் என்றால் என்னை விட மிக சிறப்பான முறையில் பேசக்கூடிய என்னுடைய நோக்கத்தை விளக்கக்கூடிய ஆன்மீக ஆசான் இருக்கிறார்கள் தாமத் பிரக்காத்துக்கும் இந்த இந்த விஷயத்தோட முடிக்கிறேன் சொல்றாங்க வெற்றி அடைய வேண்டுமானால் முதலாவது நீயத் நம்முடைய நீயத் சரியா இருக்கணும் ஆன்மீக ஆசான் மரியாதைக்குரிய மோலானா ஆசாத் ரசூல் சாஹிப் நவர் அல்லாஹும் மர்கதவும் அல்லாஹுத்தல்லா அவருடைய கபரை பிரகாசமாக ஆக்குவனாக அவர்கள் சொல்லி காட்டும் போது முதலாவது நியத்தை சரி பண்ணுங்க இந்த ஆன்மீக பாதையில் வெற்றி அடைய வேண்டுமானால் பின்னியாத் மாணவா எந்த செயல்பாடாக இருந்தாலும் நீயத் அல்லாவிற்காக என்று இருக்குமானால் என் அந்த செயல்பாட்டிலே அல்லாவுடைய ஓர்முகத்தை குவிப்போமேயானால் வெற்றி அடைய முடியும் முதலாவது விஷயம் இரண்டாவது ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செயல் இன்னைக்கு ஆர்வத்தில் ஒரு தடவை செய்கிறது

ஆன்மீகத்தில் வெற்றியடைவதற்கான இரண்டாவது வழி இஸ்தாமத் மூணாவது தாலாவுடைய உதவியால் அல்லாஹுடைய மன்றாட்டத்தால் நமக்காக கிடைக்கப்பட்ட அந்த ஷேக் உடைய நமக்கு இருக்கும் போது நாம் எவ்வளவுதான் பலகீனமாக இருந்தாலும் நம்மை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹு தாலா ஆசானாக அவர்களை ஆக்கியிருக்கிறான் அடுத்து எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் பேருக்காக புகழுக்காக இல்லாம அதிலேயே அர்ப்பணமாகிவிட வேண்டும் என்று நான்காவது அம்சத்தை சொல்கிறார்கள் மார்க்கத்தை பொறுத்தவரையும் எந்த அமலாக இருந்தாலும் சரிதான் உங்களுடைய செயல்பாடுகள் இயற்கையான பிரியமாக ஆனால்தான் பரிபூர்ணமாக ஆக முடியும் பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியும் என்று சொன்னார்கள் ரசூல் இந்த எல்லாம் உதாரணம் அது முராக்கபாவாக இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய செலவாத்துடைய மஜ்லிஸாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு இயற்கையான பிரியமாக ஆகிவிட வேண்டும் அதிலேயே நாம் அர்ப்பணமாகிவிட வேண்டும் இந்த நிலைகளெல்லாம் இருக்குமானால் இவைகளையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிக்கான ஒரு வழிமுறை தான் இந்த சிறப்பான புத்தகம் இந்த புத்தகத்தை தமிழுக்கு கொண்டு வந்த மரியாதைக்குரிய நாகூர் இஹையா உளுமதியினுடைய கிதாபை தமிழ் உலகத்திற்கு கொண்டு வந்த மோலானா வஹா பாக்வி ரஹமத்துல்லாய அலஹி அவர்களுடைய சீடர் அவர்கள் மீது அளவு பிரியம் வைத்தவர்கள் அவர்களுடைய பணிவிடையில் இன்பம் கண்டவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் அல்லாஹு தலா ஹசரத் பெருந்தகை அப்துல்வஹா பாகவி ஹசரத் அவர்களுடைய கபரை விஸ்தீர்ணமாக்கி ஒளிமயமாக்கி சொர்க்கத்தின் காற்றை விசை செய்வானாக இந்த அவர்களுடைய மாணவருடைய தமிழாக்கத்தின் பலனையும் அந்த மாபெரும் மகானுக்கு அல்லாஜனுலாக சேர்த்தல்வானாங்க அடுத்து இதனுடைய மூல ஆசிரியர் மரியாதைக்குரிய இப்போது நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசான் ஷேக் அவர்களுடைய தகப்பனார் மரியாதைக்குரிய அஷேக் ஹஜரத் ஆசாத் ரசூல் நவ்வரல்லாஹூ மர்கதவ் அல்லாஹூத்தல்லா அவருடைய கபரை ஒளிமயமாக ஆக்குவானாக அவர்களுக்கு சொர்க்கத்தின் காற்றை விசை செய்வானாக சொர்க்கத்தின் ஆடையை அவர்களுக்கு அணிவிப்பானாக அவர்களுடைய இந்த நூலை அல்லாஹு தலா தமிழ் உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் நாம் இதன் மூலம் முழுமையான பயன்பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கியல்வானாக ஆமீன் ஒ ஆஹ்ரு இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா